சாய் தர்மா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நாம் சிவஸ்ரீ ஆனந்த சுவாமிகள் அவர்களிடம் நம் மனக்கேள்விகளை கேட்க அவர் அதற்கான பதில்களினை நமக்கு தினந்தோறும் அளித்து கொண்டிருக்கிறார். இன்றும் அதன் தொடர்ச்சியினை காணலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. என்னுடைய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு திசைக்கும் ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக யார் ஒருவர் சத்தியத்தை விரும்புகின்றாரோ அவர் வடக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ண வேண்டும். யார் ஒருவர் ஆயுளை அதிகம் விரும்புகிறாரோ அவர் கிழக்கு நோக்கி உட்கார்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன், எதனால் அப்படி சொல்கிறாங்க சுவாமி? சாய்தம்மா டிவி நேயர்களுக்கு வணக்கம். கேள்வியும் கேட்டுட்டு பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க, அதான் உண்மை. கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் இல்லையா? என்னடனா, ஒவ்வொரு திசைக்கும் வேவ்ஸ் உண்டு, கதிர்வீச்சுகள் உண்டு. அது நம்ம உடலை ஒரு கதிர்வீச்சு பாதிக்கும், உடல் நன்மையை ஏற்படுத்தும். அதனால் அந்த திசைகளுக்கு, திசை நான்கு, திக்கு எட்டு, எல்லாத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் உண்டு. அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்பில் சாப்பிடும் போதோ, தியானம் பண்ணும் போதோ, சாமி கும்பிடும் போதோ, நம்முடைய உடல் இயக்கம், நம்ம உடலுடைய உறுப்புகள் என்ன வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வைப்ரேஷனை உள்வாங்கும். அதுக்காக தான் இந்த திசையில் உட்காரக்கூடாது, இந்த திசையில் உட்காரணும், இந்த பொசிஷனில் உட்காரணும்னு நம்ம முன்னோர்கள் அனுபவித்து கணித்து சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணோம்னா உடல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட கிழக்கை பார்த்து உட்காந்து சாப்பிடணுன்னுவாங்க. என்னென்னா, அப்போ தான் ஜீரணம் ஆகும். உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம பிரபஞ்ச சக்தி தான், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய இப்போ அந்த வேவ்ஸ் தான் நம்மளை இயக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் நம்மக்கிட்டேயே இருக்கும், சுற்றி இருக்கும், கண்ணுக்கு புலப்படாது. அதெல்லாம் இந்த உடலில் உள்ளே புகுந்து அந்த நாடி நரம்புகள் எல்லாமே வேலை செய்ய வைக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகள், உட்கருவி 96 உட்கருவிகள், இது எல்லாமே சீராக வேலை செய்யணும் அப்படின்னா இந்த இயற்கை சக்தி நமக்கு கிடைக்கணும். கிடைச்சா தான் சீராக வேலை செய்யும். அதனால தான் திசைகள், திக்குகள் இதெல்லாம் உட்காரக்கூடாது. சாமியின் நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா கூட, நவக்கிரகங்கள் என்னென்னா, சூரிய பகவான் கிழக்கு இல்லையா, சந்திர பகவான் மேற்கு இல்லையா, சுக்கிர பகவான், அங்கார பகவான் வடக்கு பார்த்துருக்கும். அதே புதன் பகவான் பார்த்திங்கன்னா தென்கிழக்கு, குரு பகவான் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும், குரு பகவான், சனி பகவான் மேற்கு பார்த்து. என்னென்னா, இந்த எட்டு திக்கு பார்த்துருக்கோம், நான்கு திசையும் எட்டு திக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் இந்த கோள்கள், வேறு ஒன்றும் இல்லை. இதை வந்து விஞ்ஞானபூர்வமாகவும் பார்க்கலாம், மெய்ஞானபூர்வமாகவும் பார்க்கலாம். இதில் எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது, அதை வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபாலோ பண்ணோம்னா அதனுடைய நன்மைகளை நாம் உணரலாம், புரியும், அவ்வளோதான். ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சன் தோணுது இது மூலமாக. இப்போது கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, ஏன் அந்த ஒரு ரெண்டு திசைக்கும் மட்டும் நம்ம அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? ஏன் அந்த ஒரு ரெண்டு திசையில் மட்டும் அந்த பவர் இருக்குது, மற்ற ரெண்டு திசையிலும் ஏன் இல்லை? ஆப்வியஸாக இருக்கணும் இல்லையா? எல்லா பக்கமும், எல்லா திக்கியும் இறைவன் நீக்க மர கலந்தவன். சூரியன் எந்த பக்கம் உதயமாகுது? கிழக்கு. கிழக்கு ஏன் வேறு திசையில் உதயமாக முடியுது? இயற்கை, இறைவன் என்பதே இயற்கை. இப்போது இதிலிருந்து தான் ரைஸ் ஆகணும், சன்ரைஸ் எதுலேருந்து ஆகணும் இப்படி பார்த்தீங்களா? கன்னியாகுமரி கடலில் பார்த்தா கடல்லேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும். கடல்லேருந்து வெளியே வருதா? இல்லை, கிழக்கு திசை இல்லையா. அப்புறம் அதே மாதிரி போய் அமர்ற திசை மேற்கு இல்லை. இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கா. இந்த வடக்கு திசை என்ன பண்ணுவாங்கன்னா, வடக்கு திசை குரு பகவானுக்குரிய திசைன்னுவாங்க, தெற்கு பார்த்தா யம திசைன்னுவாங்க. இந்த சைடு தலை வச்சு படுத்தா பேட் வைப்ரேஷன் வரும், கெட்ட கனவு வரும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. என்னடன்னா, இதெல்லாம் அனுபவபூர்வமாக சிலர் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது நீ எப்படி உணர்றதுன்னா, நீ அந்த அனுபவங்கள் இருந்தால் புரிஞ்சிக்கலாம். இப்போது ஆன்மீகமே என்ன விஷயந்தான், சொல்கிறது கேட்குறதெல்லாம் விஷயம் இல்லை, ஒன்றுத்தையும் அனுபவிக்கணும். சுவையை சுவைத்து பார்க்கணும், வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும். இன்பம் துன்பம் அவனுக்கு வந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி இந்த இறைநிலையில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, கேள்வி கேட்குறதெல்லாம் ரொம்ப, எல்லா கேள்வியும் கேட்கலாம், எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. ஓகே, பதில் சொல்ல முடியாது, ஆனால் அனுபவிக்கலாம், உணர்வு பூர்வமாக நாம் அதை அனுபவிக்கலாம். சில்லுன்னு காத்துப்பட்டால் உடம்பு ஒரு மாதிரி இதுவாகுது இல்லையா, வைப்ரேஷன். இப்போ கூட நம்ம தெய்வி பேசும்போது, பக்தி பேசும்போது, இந்த மயிர் கூச்சம் எப்படி கூச்சுது? மயிர் நட்டுக்கும். என்னடன்னா, அந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புல அப்படி வரும்போதும் அந்த மயிர் கூச்சல் ஏற்படும். இதுதான் பக்தி. என்னென்னா, உள்ளூர ஆப்பா அப்படின்னா, அந்த சக்தி நம்ம உடம்புல வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, இந்த பிரபஞ்சம் என்னாவோ அதே தான் இந்த உடல்.
இந்த இயற்கை மாற்றம் என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் இந்த உடலில் நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இது பெரிய ஆய்வுலாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, சந்தேகப்பட தேவையில்லை. எல்லாமே உண்மை. திசைகளுக்கு ஒரு கணக்கு இருக்குது, எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குது. மனையடி சாஸ்திரம், வான சாஸ்திரம் சொல்கிறாங்க இல்லையா, யார் எழுதுனது, யார் கண்டுபிடிச்சது வானசாஸ்திரம், யார் எழுதுனது தெரியாது. சித்தர்கள். இப்போ நவக்கிரக கோள்களுக்கு 9 நவக்கிரகங்கள், 9 நவக்கிரகங்கள் இருக்குது இல்லையா. அந்த 9 நவக்கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் இருக்குது, ஆக்கிட்டு இருக்குது, எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்தில் யார் எழுதுனாங்க, யார் வச்சாங்க? சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் முனிவர்களும் இந்த கூடு விட்டு கூடு பாய்ந்து ஆகாய மார்க்கமாக திரிஞ்சு அந்த ஆகாய விண்வெளியில் சுற்றி அந்த இயற்கை சூழல் இயற்கை மாற்றத்தை அப்படியே எடுத்தாந்து பூமியில் மக்களுக்கு தெரிவித்தாங்க. இதுதான் வந்து சரித்திரம், இதுதான் சரித்திரம். நிறைய சித்தர்கள், அகத்தியர் வானவெளியாக போவார், காலாங்கி வானவெளியாக போவார், பாம்பாட்டி சித்தர் இவங்கெல்லாம் இந்த மாதிரி, திருமூலர் இவங்கெல்லாம் விண்வெளியாக சுற்றி இந்த பிரபஞ்ச இயக்கங்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. அதுதான் இந்த உலகத்தினுடைய இயக்கம். ஆக சித்தாந்தம் படித்தா உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். எல்லாரும் படிக்க முடியாது, எல்லாருமே ஒரு கேள்விக்கு ஒரு பதில். எனக்கு தெரிஞ்ச நான் படித்த விஷயத்தை, நான் உணர்ந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த மாதிரி 1000 கேள்விகள் இருக்குது, 1000 பதில்களும் இருக்குது. நம்மளோட புரிதல் மட்டும்தான் சொல்லுங்கள்.